வேந்த டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 6ஆம் தேதி 11ஆம் மாதம் 2019 ஐப்பசி மாதம் 20ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களோட தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். ஏற்றம் அனுகூலங்கள், பூமி விற்பது வாங்குவது போன்ற விஷயம் கைகூடக்கூடிய காலகட்டம். தொழிலில் நிரந்தரமான ஒரு தொழிலை எப்பொழுது தொடங்கலாம் என்று நினைத்தவர்களுக்கு கைகூடக்கூடிய காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் மீண்டும் குடும்பத்தாருடன் ஒன்று சேரக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படும். சுபகாரியத்திலிருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்திலிருந்து தடைப்பட்டிருந்த கல்வி, திருமண அமைப்பு, உத்தியோக அமைப்பெல்லாம் கைகூடுவதற்குண்டான நல்ல செய்தி ஏற்படுவது மனதிற்கு ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். எந்த பயணங்கள் வந்தாலும் சந்தோஷமாக எடுத்துக்கொள்ளுங்கள். தெய்வ மார்க்கத்துக்கு இது ஒரு 2 நிமிடம் தினமும் ஒதுக்குவது உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் அதிகரிக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், படிப்பு நிமித்தமாக தள்ளி கொண்டே போகாமல் டக்கு டக்கு என்று எடுத்துக்கொண்டால் அஷ்டம சனி, அஷ்டம குரு, அஷ்டம கேதுவெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் செய்யாது. இந்த காலகட்டத்தில் நன்மைகளுக்கு அதிகரிக்கக்கூடிய மற்ற கிரகங்களின் உதவி உங்களுக்கு பெரிய அளவு யோகத்தை தரும். சுக்கிரனின் ஆதிக்கம் கண்டிப்பாக குடும்பத்தில் தேவையில்லாத அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் தலையீடு, பிறரை கம்பேர் பண்ணி பேசுவதனால் பிரச்சனைகள் ஏற்படலாம். அந்த விஷயத்தில் வாயடக்கம் நாவடக்கம் உங்களுக்கு தேவை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம். புதிய அறிமுகத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் நான் ஓப்பனாக தான் பேசுவேன் என்று சோசியல் மீடியாவில் எல்லாம் ஓப்பனாக யாரை பற்றியும் கமெண்ட் கொடுத்து பிறகு வருத்தப்படுவதெல்லாம் ஏற்பட்டுவிடும். ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் தனிப்பட்ட முறையில் செல்லுகின்ற சமயத்திலும் உத்தியோகத்திலும் பயணத்திலும் மிக மிக கவனமாக இருப்பது மிதுனத்திற்கு நன்மை ஏற்படுத்தி தரும். சுபகாரிய தடைகள் சிறிது அதிகமாக காணப்பட்டால் குலதெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மன அழுத்தம் ஏற்படுத்துவதில் இந்த சந்திராஷ்டிரம் மிக மிக கில்லடி என்பதனால் மன அழுத்தம் இல்லாமல் காலையிலே எழுந்து பிராணாயம், மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி, தோப்பு கரணங்கள் போன்றவெல்லாம் செய்து கண்டிப்பாக இறைவன் முன்பாக ஒரு 5 நிமிடம் உட்கார்ந்து மனதார ஜபிப்பது பல விதத்தில் ஏற்றத்தை தரும். பிள்ளைகளுடைய படிப்பு தடை, உத்தியோக தடை, வியாபார தடை அனுகூலங்கள் உங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துவதற்கு கிரகங்கள் அனுகூலத்தை வரிசைப்படுத்தி கொடுக்கிறது. பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் பெரிய அளவு ஆதாயத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். படிப்பத்திலிருந்த படிப்பு விஷயங்கள் இருந்த பாதிப்பு நிவர்த்தி, வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், புது முயற்சிகள், அசையாம் அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படும். அரசு துறையில் இருப்பவர்கள் தடைப்பட்டிருந்த உங்களுடைய ப்ரமோஷன்லாம் தேடி வரக்கூடிய பிராப்தம், அரசியல்வாதிகளுக்கு இருந்த சிக்கல்கள் தீர்வது, பெரிய கௌரவம் வருவது, உங்களுடைய தலைவர்கள் அல்லது தலைவிகள் உங்களை புகழ்ந்து சொல்லக்கூடிய காலகட்டம், சமூகத்தில் திடீரென்று லைம் லைட்டுக்கு வருவது படைப்பாளிகளுக்கு பெரிய அளவு கௌரவத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துவதற்கு கிரகங்கள் தயாராக உள்ளதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் தொழிலில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும். சுப செய்திகள் நன்மைகள் அதிகரிக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். வழக்கு போன்ற விஷயங்கள் சாதகம். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை தீர்வுக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள், எடுத்த பிரச்சனைகள் படிப்பூர்ண நிவர்த்தி ஏற்படுகிறது. தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோக நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வரக்கூடிய காலகட்டத்தில் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் டக்கு டக்குன்ற சுபகாரியத்துக்கு உண்டான அமைப்பாக காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருப்பது, கர்ப்பஸ்திரிகள் மருத்துவ ஆலோசனை மீறாமல் இருந்தால் போதும், வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பில் சிறிது அடுக்கி வாசி இருப்பது, அண்டை அயலாரட்டு விஷயத்தில் கூட வாக்குவாதம் வேண்டாம். உடன் செய்பவர்களை முழுதுமாக நம்பி யாரை பற்றி குறை கூறுவது பெரும் கஷ்டத்தையும் சங்கடத்தையும் அவர்கள் ஏற்படுத்தி விடுவார்கள். உலகத்தை பற்றி நமக்கு இப்போதுதான் தெரிந்தது என்று வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்பட்டுவிடும். கவனம்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் வர்ச்சக ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தன்னம்பிக்கையும் ஏற்படும். உத்தியோக நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வியாபார நிமித்தமாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் தனியாக உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தில் மன அழுத்தம் இல்லாமல் இருப்பது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் வர்ச்சகத்துக்கு ஏற்படுத்தும். வண்டி வாகனங்கள் பழுதாக இருந்தால் அதை புதுப்பித்துக் கொள்வது உங்களுக்கு உங்கள் சார்ந்தவர்களுக்கு நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் இடமாற்றம் தனி மற்றும் பதவி உயர்வுகள் உத்தியோக தடைகள் புருஷ கணவன் மனைவியுடைய கருத்து வேற்றுமை நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய கௌரவம் சந்தோஷம் ஏற்படும். அரசு அமைப்பில் இருந்த சிக்கல்கள் தீர்வது புது ஒப்பந்தங்கள் ஏற்படுவது கௌரவமான அமைப்பு ஏற்படுத்தி தருவது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருவது எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வரக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் வார்த்தையில் தேன்தடிவை வார்த்தை உன்னதமான சூழ்நிலை ஏற்படுத்தி தருவதற்கு கிரகங்கள் அற்புதத்தை தரும். பிள்ளைகளுடைய படிப்பு பிள்ளைகளுடைய உத்தியோக தடைகள் பிள்ளைகளுடைய வியாபார தடைகள் பிள்ளைகளுடைய சுபகாரிய தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். நீண்ட நாட்களாக மன அழுத்தம் இருந்த அமைப்புகள் நிவர்த்தி ஏற்படுவதும் சமூகத்தில் உள்ள பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் வெளிவட்டாரத்திலோ உத்தியோகத்திலோ தொழிலமைப்பிலோ நடந்ததையே நினைத்து கொண்டு வருத்தப்படாமல் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயத்திற்கு கிரகங்கள் ரெடியாக இருப்பதை சரியாக அறுவடை செய்து கொள்வது உங்களுடைய சாமர்த்தியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் விற்பது வாங்குவது போன்ற விஷயத்தில் சிறிது கவனமாக இருந்தால் போதும். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழிலமைப்பில் யாரை பற்றி குறை கூறாமல் இருந்தால் போதும் புது புது முயற்சி வெற்றி திருவினையாக்கி நல்ல செய்தியை ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் கணவன் மனைவியுடைய கருத்து வேற்றுமை இல்லாமல் செவ்வாயின் ஆதிக்கும் குடும்பத்தில் குழப்பம் இல்லாமல் இருந்தால் போதும் வெளிவட்டாரத்தில் உத்தியோகம் தொழிலமைப்பு ஜுரம் போன்ற விஷயங்கள் தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் குடும்பத்தில் உங்களுக்கோ அல்லது குழந்தைகளுக்கோ துணைக்கோ துணைவிக்கோ ஏற்படுத்தி விடலாம். அந்த விஷயத்தில் தொற்று நோய் உபத்திரத்தில் மிக மிக கவனமாக இருந்தால் போதும் என்பதை மீன ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். புது முயற்சிகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய நல்ல காலகட்டம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம்.